हेलो फ्रेंड्स, वेलकम टू आइडिया क्वीन चैनल। चटनी चटनी साप्ते ओरे अलुपा इरुका सांबार से साप्ता डिफरेंट आरकुन फील पन्रीय आना वेले ही मधिहो टाइम आगुदुन सोलरी नम्मा सांबार सेयरदिल्ला कवलेये वेना रेंडे निमिषत्तुल इंद सांबार सेंजिरलाम नरुक्कुर टाइम मट्टुम्दान नम्म एदु वांगणुम अवश्यम इल्ल वीट्ल इरुक्कुरद वच्चे सेंजिरलाम रेंडे निमिषमे इंद सांबार सेयरदुक्कु अधिकम் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்படுற காய்கறிகளை கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி வந்து இது தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எப்போவுமே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது மூணும் போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது கூட நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் மிளகாய்த்தூள் இப்போ சேர்க்கலை, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிக்கும் போது லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், அது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரிச்சாக இருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம். இந்த காய்கறி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். சாம்பார் ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. தோசைக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும். இட்லிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் ஒரு மூணு விசில் வைங்க. எப்போ பருப்பு நம்ம ஒரு விசில் தான் வைப்போம், குக்கரில் மூணு விசில் வச்சோம் அப்படின்னா நல்ல காய்கறி பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் காஞ்சதும் அதுகளை வந்து தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கடுகு யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட தாளிக்க கொஞ்சமாக வெங்காயம், கருகப்பிள்ளை, மிளகாய்த்தூள் நம்ம வந்து அதில் சேர்க்கலை. ஸோ தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம்னு சொன்னால் அப்போ இந்த மிளகாய்த்தூள் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சம் புளிப்பு சுவைக்கு நம்ம ஹாஃப் லெமன் சேர்த்துக்குவோம். சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளித்ததை அந்த சாம்பாரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சா, இப்போ அதில் வந்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா மசிச்சு விட்டுருங்க கரண்டியை வச்சு. இந்த மாதிரி பருப்பு காய்கறியில் நல்லா மேஷ் ஆயிரும். இப்போ தாளிச்சதில் ஆட் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இந்த கட் பண்ணுற டைம் மட்டும்தாங்க, விசில் வந்து நம்ம கொஞ்சம் பொருள் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.